வணக்கம். அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக புதுவை துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஹெலன் புயல் இரு தினங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. மேலும் புயல் வலுவிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தென்சீன கடல் பகுதியான லட்சத்தீவு பகுதியில் மேலடுக்கில் காற்றழுத்த சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இது தெற்கு நோக்கி நகர்ந்து சுமத்ரா மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டிய மலேசிய பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மையம் கொண்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக புதுவை துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 17,383 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் 10,82,00,000 ரூபாய் தொகைக்கு இழப்பீடு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலருமான நல்லதம்பி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் நேற்று 23ஆம் தேதி நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் செய்யக்கூடிய வழக்குகளான மோட்டார் வாகன விபத்து 416, சிவில் வழக்கு 361, கிரிமினல் வழக்கு 15,693, சாலை மறியல், உருவொம்மை எரிப்பு உள்ளிட்ட 916 வழக்குகள் என மொத்தம் 17,366 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது என்று கூறினார். மேலும் 416 விபத்து வழக்குகளுக்கு இழப்பீடு தொகையாக 4,78,00,000 ரூபாயும், சொத்து தொடர்பான 316 வழக்குகளில் 5,44,000 ரூபாயும், கிரிமினல் தொடர்பான 15,693 வழக்குகளில் 25,38,000 ரூபாயும், 916 வங்கிக் கடன் வழக்கில் 5,25,00,000 ரூபாய் என மொத்தம் 10,82,00,000 ரூபாயை இழப்பீடு தொகையாக ஒப்புதல் வழங்கப்பட்டது என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் புதுவைக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் தலைமையில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று பேசுகையில், புதுவைக்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்று குறை கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னோடு ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றை கூட என்ஆர் காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை என்றும், புதுவையில் தவறான ஆட்சிதான் நடக்கிறது என்றும், ஆளுநரை தலையிட்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டிய நிலை உள்ளது என்றும், எனவே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் புதுவைக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று பேசினார். அப்போது வழக்கறிஞர்கள் மத்திய அமைச்சரிடம் சட்ட உட்பிரிவுகள் அடங்கிய புத்தகம் வெளியிட நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு, அவர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு வாரத்தில் இதற்கு நிதி ஒதுக்குவதாக உறுதியளித்தார். கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் நாராயணசாமிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு சங்க உறுப்பினர்களின் பேர குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சங்கத் தலைவர் எஸ் வி ஐயர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். 100 மீட்டர் ஓட்டம், மாறுவேட போட்டி, ஓவியத்துக்கு வண்ணம் தீட்டுதல், இசைக்கருவி இசைத்தல், பேச்சு போட்டி என பல பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்களின் பேர குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகரில் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 559,300 ரூபாய் மதிப்பீட்டில் பிருந்தாவனம் 9வது குறுக்கு வீதியை மேம்படுத்தவும், 830,800 ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணாமலை நகர் முதன்மை சாலையை மேம்படுத்தவும், 477,950 ரூபாய் மதிப்பீட்டில்
வெங்கடேஸ்வரா நகர் முதன்மை சாலையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, துறை பொறியாளர்கள், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏற்காடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக பணியாற்ற புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தலைமையில் கலைஞர் இல்லத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் மாறன் அவர்களுக்கு ஆதரவாக ஏற்காடு தொகுதி சுக்கம்பட்டு பகுதியில் தேர்தல் பணியாற்ற புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தலைமையில் 15 மேற்பட்ட வாகனங்களில் புறப்பட்டுச் சென்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மணிமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல், வழக்கறிஞர் லோககணேசன், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், துணை அமைப்பாளர் சக்திவேல், மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் பணியாற்ற புறப்பட்டுச் சென்றனர். புதுவை செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்ட இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் ஆனந்தராமன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்ட இளைஞர்கள் கணேஷ் தலைமையில் மாநில செயலாளர் அனந்தராமனை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அப்போது மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் உள்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை கடற்கரையில் நெரிசலை குறைக்க பழைய சாராய ஆலை மற்றும் துறைமுகத்தில் வாகனங்களை நிறுத்த சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. புதுவை கடற்கரைக்கு விடுமுறை தினங்களில் ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என வருகை புரிந்து வாகனங்களை கடற்கரையில் சுற்றியுள்ள தலைமை செயலகம், பழைய நீதிமன்றம், காவல்துறை தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் நிறுத்துகின்றனர். இதனால் அந்தந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக சனி ஞாயிறுகளில் மாலை நேரத்தில் வாகனங்கள் நிரம்பி வழிகிறது. இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக சுற்றுலாத்துறை பழைய சாராய ஆலை வளாகத்தில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக குண்டும் குழியுமாக கிடந்த வளாகத்தை சீரமைத்து வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் இங்கு வாகனங்களை நிறுத்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பழைய துறைமுகத்திலும் வாகனங்களை நிறுத்த சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. புதுவை அரியாங்குப்பம் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் பிறந்த நாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரியாங்குப்பம் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் தனது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் உறவினர், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் பெஸ்ட் முருகன், முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் கோவிந்து உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ஆனந்தன் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். மேலும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியும் மேலும் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். புதுவையில் நடைபெற்ற தேசிய திறனறி தேர்வில் சுமார் 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் தேர்வு மையங்களில் ஆய்வு செய்தார். டெல்லி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் 8 மற்றும் 10 மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் 2013-2014 கல்வியாண்டிற்கான தேசிய அளவில் வருவாய் மற்றும் திறன் அடிப்படையில் வழங்கப்படும் உதவித்தொகைக்காக தேர்வு மற்றும் தேசிய திறனறி தேர்வு புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நடைபெற்றது. புதுவையில் லாசுப்பேட்டை, வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 7 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 2730 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். மற்ற பிராந்தியங்களில் 600 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதிய நிலையில் புதுவையில் தேர்வு நடைபெற்ற மையங்களில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குநர் வல்லவன், முதல் கட்டமாக நடைபெறும் இத்தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் நடைபெறும் தேர்விற்கு தகுதி பெறுவர் என்றும், அதில் தேர்வு பெறும் மாணவ மாணவிகளுக்கு 12 வரை பயில மத்திய அரசின் கல்வி நிதி உதவி கிடைக்கும் என்றார். மேலும் தேர்விற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பிராந்தியங்களிலும் தேர்வு அமைதியாக நடைபெறுவதாக தெரிவித்தார். கடந்த 17 நடைபெற இருந்த இத்தேர்வு கனமழை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
இந்திய அஞ்சல் துறையினர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து கிராமப்புற தபால் ஊழியர்கள் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க கோரி மனு அளித்தனர். இந்திய தபால் துறை சார்பில் அகில இந்திய தபால் துறை சம்மேளன பொதுச் செயலாளர் டெல்லி தியாகராஜன், தமிழ் மாநில தபால்காரர் குரூப் டி மாநில செயலாளர் குணசேகரன், ரயில்வே தபால் பிரிவின் மாநில செயலாளர் குமார் ஆகியோர் தலைமையில், புதுவை மாநில அஞ்சல் முன்பதிவின் செயலாளர் நம்பிராஜன், தமிழ்நாடு தபால்காரர் சங்கத்தின் மண்டல செயலாளர், புதுவை மாநில தபால்காரர் செயலாளர் சுகுமாரன் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ கே டி ஆறுமுகம் முன்னிலையில் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கிராமப்புற தபால் ஊழியர்கள் சங்கத்தினை அங்கீகாரம் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் புதுவை தபால் நிலையத்தில் மேல்கூரை இடிந்து விழுந்ததை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் வில்லியனூரில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை வில்லியனூர் ஆச்சாரியா அகாடமி கல்லூரியில் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வில்லியனூர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா துறை இயக்குநர் மீனா குமாரி தலைமையில் நடைபெற்றது. திட்ட அதிகாரி தேன்மொழி வரவேற்று பேசிய விழாவில் டாக்டர் தமிழ்வாணன் மகளிர் மற்றும் நலன் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மகளிர் பாதுகாப்பு சட்டம் குறித்து சிறப்புரையாற்றினார் மற்றும் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி முதல்வர் சுபா வாழ்த்துறை வழங்கிய விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவில் அமலோற்பவமேறி நன்றி கூறிய விழாவில் 600க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலாச்சார ஒருமைப்பாட்டு விழாவில் பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுவை அரசு பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலாச்சார ஒருமைப்பாட்டு விழா துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. விரிவுரையாளர் வைத்தியநாதன் வரவேற்று பேசிய விழாவில் கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி, இசைப்போட்டி, இசைக்கருவிகள் வாசித்தல் போட்டி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணை இயக்குநர் ரகுபாலன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழாவின் நிறைவில் விரிவுரையாளர் குலோத்துங்கன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர். புதுவை தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் 66வது தேசிய மாணவர் படை தின விழா மாணவர்களின் அணிவகுப்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. 66வது தேசிய மாணவர் படை தின விழா புதுவை லாசுப்பேட்டை தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் நடைபெற்றது. விழாவில் குரூப் கமாண்டர் மேதகு கர்னல் ஜோஷி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். விழாவினை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகளை அவர் துவக்கி வைத்தார். விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவில் அனைத்து மாணவ மாணவிகள், பயிற்சி கல்வி ஆசிரியர்கள், அலுவலக அதிகாரிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK நியூஸ் புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.